Aditya? 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 யாரு? என்ன பெருசு? இந்த ராத்திரி நேரத்துல? உள்ள வா. ஆதித்யா என்ன பெருசு? நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன். பணத்தை கொடு இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு 10 நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீதான் அந்த ஜமீன்தார்கிட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். என்ன பெருசு? உன் பொண்ணை ஜமீன்தார் பையனை கொடுக்கல என்ன தப்பு? பெரிய இடம், உன் பொண்ணு படிச்சிருக்கான், அந்த பையனும் படிச்சிருக்கான், ஜோடி பொருத்த நல்லா தானே இருக்கு. இல்ல ஆதித்யா, அந்த ஜமீன்தார் சதி திட்டம் போட்டுதான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு. இதுக்கு என் பொண்ணு பலியாகிடக்கூடாதுப்பா. நீதான் நல்ல வழி காட்டணும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை, என்னை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை. நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன். ஆதித்யா, ஆதித்யா நம்பிட்டல்ல, தைரியமா போ பெருசு. எனக்கு எப்படி போ பெருசு? கவுண்டர், கவுண்டர். என்ன ஆதித்யா, வழக்கமா எப்பவும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வருவேன். ஆமா, இன்னைக்கு என்ன திடீர்னு? அது ஒண்ணும் இல்ல கவுண்டர், 4 வருஷமா உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அது மொத்தம் 18,525 ரூபாய் ஆயிடுச்சு. அது வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கான மொத்த கணக்கு இதுல வச்சிருக்கேன். என்னடி பர்வதம், அவன் கரெக்டா கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கான், இப்ப பணத்துக்கு என்னடி பண்றது? வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் 1000மோ 2000மோ தான் இருக்கும். அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்புவீங்களா? பணம் கொண்டு வந்துட்டீங்களா? என்ன ஆயிட்ட, தப்பா சொல்ற? நீ என்ன அவ்வளவு பணமா என்கிட்ட கொடுத்து வச்ச? இந்த பாரு, நீ அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து சொல்றேன். 4-5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச பணம் என்ன ஏமாத்த நினைச்ச? நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ, எங்க பேசாம இருக்கீங்க? போய் போலீஸ கூப்பிடுங்க. இந்த பாரியா, இந்த குழந்தைய பெத்தவனி, மரியாதையா நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுக்கல. இந்த குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது. எங்க ஊர் சுமந்தாய் கழுல உனக்காக காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வா. வர சாப்பிடு அண்ணா, சாப்பிடு. இந்த இன்னொன்னு ஆதித்யா பனரியா, பொட்டு கவுண்டர் சேர்த்து வச்ச பணத்தை ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் பொட்டு கவுண்டர் என்கிட்ட சொல்லிட்டார். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத இப்ப என் கண் கூட நான் பாத்துட்டேன். மரியாதை அந்த குழந்தையை பத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயா பொட்டு கவுண்டர் சாதே. பொட்டு கவுண்டர், முதல்ல அந்த குழந்தைய எடுங்க. நம்ம ஊர்ல தான் அயோக்கியத்தனம் பண்றேன்னா பக்கத்து ஊர்லயும் போய் உன் முரட்டுத்தனத்தை காட்டியிருக்க. இவ செஞ்ச இந்த காரியத்தால ஊரோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. சத்தியமங்கலத்துக்காரங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பண்ணியாரையா? உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியுமாடா? என்ன சொல்ற? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் உன்னை வெறும் முரடன் மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் கண் கூட பார்த்த பிறகு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியுது. ஐயா நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. நீ சொல்றதை கேட்க நான் இங்க வரல, நான் சொல்றத நீ கேள். இந்த கிராமத்துல இத்தனை நாள் நீ செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம் அனாதையாச்சே நானும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பத்து மீறி போயிட்டேன். இங்க பாருங்க, இன்னையிலிருந்து எண்ணி 30 நாள் இந்த ஆதித்யனை கிராமத்துக்குள்ளேயே நான் தள்ளி வைக்கிறேன். ஊர் மக்கள் யாரும் இவனை வீட்டு வாசல்ல சேர்க்க கூடாது. நம்ம ஊர் கடகண்டில இவனுக்கு கணக்கு வழக்கு இருக்க கூடாது. இந்த ஊர்ல மாடு வச்சிருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட லாடு அடிக்க கூடாது. அது மட்டுமல்ல, தவிச்ச வாக்கி பச்சை தண்டி கூட தரக்கூடாது. 30 நாள் இவன் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அப்பத்தான் பந்தத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் உறவை பத்தியும் ஏன் தன்னை பத்தியும் கூட இவன் உணர்வான். வரதா ஐயா, இந்த செய்தியை ராத்திரியோட ராத்திரியா தமுக்கு போட்டு எல்லாருக்கும் சொல்ல சொல்லு. ஊரு பூரா சொல்லுடா. சரிங்க.
வினோத் போக நுழையாத இடத்துல கூட இந்த ஜமீன் பொன்னம்பல நுழைஞ்சிருவோம். நாம வேதாசரத்துக்கு கொடுத்த தவண தேதி முடியறதுக்கும் நாம தவறாம கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கும் சரியான நேரம் வந்துருச்சு. என்னடா சொல்றீங்க? எவன் நமக்கு தடையா இருப்பான்னு நாம நினைச்சுட்டு இருந்தோமோ அந்த ஆதித்யன அவனுடைய கிராமத்து மக்களே 30 நாளைக்கு ஊர்ல இருந்து தள்ளி வச்சிட்டாங்களா. பரிசம்போட சீர்வரிச தட்டோட அந்த கிராமத்துக்கு போறோம். தட்டு மாத்தின பின்னாடி அந்த கிராமத்துக்கே தண்ணி காட்ட போறோம். பாருமா உனக்கு உட்காரவே தெரியல, தினம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்க உட்காரு. ஐயய்யா இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த பாடி ஒழுங்கா உட்கார்ல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். நேனு சூடுறேம்மா படி. ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்றேன். முதல்ல நீ என்ன சூடு ஐயா? ஆவனும் ஒப்பனை கூப்பிடாதுமா, அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நான் நேற்று பாடத்தை எங்க விட்டேன், அங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டு பழகுது. நீ புது பாடம் அம்மா சொல்லு பாடம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு ஆடி கறக்கற மாட்டா ஆடி கறக்கலாம், பாடி கறக்கற மாட்டா பாடி கறக்கலாம். வாங்க உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். அது நான் கிருஷ்ணன் இல்ல, மீ கிருஷ்ணன் நுவே தின்னும். நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம் எல்லாம் வேணா, ஒரு சின்ன ஐட்டம் பொண்ணுக்கு ஏடா கூட தினமா எதை எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா? அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பார் புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பழியர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன், அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாதியார் ஆயிடலாம். பாரு, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். 4 தடவை சொல்லி கொடுப்பேன், 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவை சொல்லி கொடுப்போம். ஏமீரா புருகாய் கொட்டேசரோ. யோ வாதி, கொட்ட ஒத்தையா கொட்ட ஒத்து? கொட்ட லேதையா கொட்ட லேது. புஜிமா நுவு நல்ல பொண்ணு, வழியாத நுவு மட்டும் இந்த திருக்குறள செப்பிஸ்தேனே. நீக்கு ஏமி இஷ்டமோ நேன் இஷ்டானம்மா, செப்புமா செப்பு செப்பு செப்பு. நான் தகர மீக்கு ஒரு கவிதை உண்டி, நான் மீக்கு அதை செப்தானோ, அது மீரு செப்தே நாக்கு சாலு சந்தோஷம். செப்தாரா? சொல்லுங்க சொல்லுங்க. கதலன்னி விதலாய காப்பரவு ரெண்டாய, நின்ன சச்சின கொந்தேலி நேற்றுக்கு கூறாய, கொந்தேலி தம்பின வாடு சச்சி இவ்வாழ்க்கு ஆறு நில்லாய. செப்பு அவசரப்படாத,
வேதாச்சலம் கிளம்பு, பண்ணையார் வீட்டுக்கு போ. பண்ணையார் வீட்டுக்கா? எதுக்கு? என்ன வேதாச்சலம், இந்த ஜமீன்தார்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க, வாங்கின கடன் எல்லாம் சீட்டாடத தொலைச்சிட்டீங்க. இப்ப அதை ஈடுகட்டத்தான் என் பையனுக்கு உங்க பொண்ணை எடுக்கிறங்கிற விஷயம் ஊராருக்கும் பண்ணையாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தானே பயப்படுறீங்க? நான் சொல்லுவேனா? சொன்னா என் மான மரியாதையில என்ன ஆகுறது? என் சம்மதி சந்தி சிரிக்க வைக்க மாட்டேன். வாங்க போகலாம். பண்ணையாரையா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நம்ம வேதாசலம் சம்மதத்தோட அவர் பொண்ணு ராசாத்திய என் பையன் வினோத் கல்யாணம் பேசலான்னுதான் எல்லா ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன ஜமீன்தா, இவ்வளவு பெரிய விஷயத்த வீதியில போய் நின்று பேசிட்டு இருக்கீங்களே? வேதாச்சலம் வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. ஏயா வேதாச்சலம், என்னையா ஒண்ணுமே பேசாம கமுக்கமா இருக்க? ராசாத்திக்கு இதுல சம்மதம் தானே? பெரிய வீட்டுல வாழ போற பொண்ணு மாட்டேன் சொல்லும். பண்ணையாரியா, என் சக்திக்கு மீறின இடம், நீங்கதான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி. பண்ணையாரியா, வேதாசனம் எதுக்காக பயப்படுறாரு எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பெரிய இடத்துல தம் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம், கல்யாண செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன, நீங்க எல்லாரும் பெரியவங்க வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும் அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு அம்மன் கோவில்லயே கல்யாணத்தை எளிமையா முடிச்சிருவோம். ராசாத்தி ரொம்ப குடுத்து வச்சவ, தாயில்லாத அந்த பொண்ணுக்கு நல்ல வரணா கிடைச்சிருக்கு. பண்ணையாரியா, வேதாச்சலம் பொண்ணு உங்க பொண்ணான்னு நினைச்சு பொம்பளை இல்லாத எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமி அனுப்பி வச்ச புண்ணியம் உங்களை சேரட்டும். வாங்க பாக்குறத மாத்திரம் குடுப்பா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். இந்த சீர்தட்டு எல்லாம் வேதாச்சலம் வீட்டுல இறக்கி வச்சிருக்க, அப்ப நாங்க வரங்க. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி சரி வாங்க, விளையாடிக்கிட்டே பேசலாம். சக்தி, அப்படி எல்லாம் பேசாதம்மா, என்ன மன்னிச்சிருமா? இதுமே சத்தியமா நான் சிட்டாட மாட்டேன். என்னப்பா இது, நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு, இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க? அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான். என் தலையை அழகு வச்சாவது, இந்த மூணு நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேம்மா. நீங்க ஏன்பா மறுபடியும் தலையை அழகு வைக்கணும்? அதான் என் கழுத்தையே அழகு வச்சுட்டீங்களே. பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா. உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த ஜமீன்தார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். கொஞ்சம் நிலுங்கம்மா, நான் சொல்றதுக்கு கேளுங்கம்மா. எல்லாரும் இப்படி போயிட்டு இருந்தா எப்படிமா? நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ணையார் தண்டனை கொடுத்தாரு, கேளுங்கம்மா. ஐயா ஐயா, நான் சொல்ற கொஞ்சம் கேளுங்கய்யா. நான் கொள்ள அடிக்கலையா, என்கிட்ட பேசுங்க ஐயா. உங்ககிட்டனே பேச்சு போ. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஆதித்யா இங்க வா. இந்த உலகமே இப்படிதான்ப்பா, ஒருத்தன் குப்புற வந்துட்டானா அவன் முதுகிய படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க. தைரியமா குடி. வேணாம் சின்ன பாண்டி, எனக்காக வீணா உனக்கு எதுக்கு ஊர் பகை? ஊர் பகையா? இப்ப மட்டும் என்ன வாத்திட்டு இருக்கானுங்க இந்த பயலுக்கு? எப்பவுமே இப்படிதான், நீ ஏத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். உன் தாகம் புரியுது, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. தண்ணி போட்டா பொட்டாட்டிக்காரர் தான் தள்ளி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே, இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானே இங்க பெருசு? ஒருத்தன் குத்துக்கல் மாதிரி கல் மேல உட்காந்துருக்கேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியா போறாளாச்சே, எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பாக்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல,
நீ போ, நான் பாத்துட்டு வரேன்னு தங்கச்சி சொல்லிச்சு, அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க வாங்க, நான் குறி சொல்றேன். அட என்ன தம்பி பெருசு, ஒரு விஷயம் இருக்கு இக்கட ரெண்டு. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தீர? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறி கேட்க போனேன். நீர் என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம், காத கொண்டாங்க. ஒரு குடும்பத்தை பணிய வைக்கிறதுல தப்பே இல்லைங்க இதனால கிராமத்து ஒண்ணு குழப்பம் வந்துடாது. இல்ல ஐடியா கொடுக்குறது நான் இல்ல, என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு, இந்த பாரு, என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கும். அது சரி, இப்ப நான் என்ன செய்யுங்கிற? அப்படிதான் வழிக்கு, நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யனை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தா இங்க கேக்கணும். இதே மூடிய கிளம்பு. அப்படியேதான், இதேதான் நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க. என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒரு நாள் என்ன, ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பாக்க கூடாது. நீ ஆள விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? சேர்த்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உறவெல்லாம் நாங்க தான் பண்றது. இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவளத்தை தண்டவளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி, எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி, எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சின்னபாண்டி! ஆமா, பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவியா? உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன 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 முறைக்கிற? உண்மையிலே நீ மீச வச்சிருக்கிற. ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டு போய் கேள்வி பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பார்வையில அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி. அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச்சு பண்ண அதை டச்சு பண்ண முடியாதுங்கிற. எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யர் என்ன மனுஷங்களை பார்க்க முடியாது. கொஞ்ச என்ன பாக்குற, இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதை அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு. வெளிய வாயா, கத்துறது கால உள்ள வாயா, வெளிய மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல நடக்கிறதே வேற. ஜமீன்தார் வீட்டுல சம்மந்தம் பண்ண திமிரா? என்ன தைரியம் தான்? என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாறுமாறா பேசிருப்பேன்? என்ன பாரு, எது கண்டால் நம்ம வீட்டு முன்னாடி சத்தம் போடணும். அவங்கிட்ட கை நீட்டிட்டீங்களா? பொட்டுக்குள்ளிட்டும் அதனால ஒரு குழந்தைய கடத்திட்டு வந்து மிரட்டி அவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கி நான் ஜமீன் தாட்டப்பட்ட கடன் அடிச்சுட்டு உங்க கழுத்து தாலியை கட்ட போறானா? திட்டம் போட்டிருக்காமா? ஏய், பொட்டு கொண்ட பணம் கொடுத்து வச்சிருக்கியா? ஏதா பணம் போய் சொல்லாத, இந்த கழுத்தை தாலி கட்டதான் திட்டம் போட்டிருக்க ராஸ்கல். இது கண்டால் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் போடா, உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. நீயா வெளியே வரியா, இல்ல நான் கதை உடைச்சு உள்ள வரச்சுமா? என்னடா பண்ணுவ, நான் நொடிச்சு போயிட்டேங்கிறதுக்கா என் பொண்ணு கருத்து மூணு முடிச்சு போடலாம்னு பாக்குறியா? முடியாத உன்னால? என்னடா முறைக்கிற, நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேதாச்சலத்தோட வீடு இல்லடா இது, புரிஞ்சுதா? சின்ன புது ஜமீன்தார் பொன்னம்பலத்தோட சம்பந்தியா போற வேதாச்சலத்தோட வீடு. தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு போடுறான். அவ்வளவு ஏன், சுத்தமான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்குள்ள கால வைடா பாக்கலாம்.
நினைச்சு கூட பாக்காத உன் பொண்ண தொட்டு பாக்க சொல்லியா இருக்காத பழைய பகையெல்லாம் மறந்து அந்த ஜமீன்தார் நம்ம ஊர்ல சம்பந்தம் பண்ண வந்தாரு. ரெண்டு கிராமமும் ஒத்து போற நேரத்துல இந்த சண்டாளை எல்லாத்தையும் கெடுத்து போட்டானயா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்மளுடைய வாய் வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை கேட்ட பிறகுதான் நாம ஒரு முடிவுக்கே வர முடியும். என்ன அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. அப்படிங்களா? பூசாரி அந்த உண்டியில் கொண்டு வந்து வையப்பா. அந்த அநாத பைய கட்டின தாலிய ஆத்தா மேல பாரத்தை போட்டு உண்டியல்ல போடு. காதும் காதும் வச்ச மாதிரி உனக்கும் அந்த ஜமீன்தார் பையனுக்கும் நிச்சயம் பண்ண அன்னைக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடறோம். இது உன் வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த கிராமத்தோட மான பிரச்சனையும் இருக்கு. அவளுக்கு யாரும் எதையும் பேசாதீங்க. பண்ணியாரியா தீர்ப்பு சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கே வராத ஒரு வழக்கு இது. அதனால இதுல முடிவெடுக்கிற பொறுப்பை அந்த ராசாத்திகிட்டே விட்டலாம் நினைக்கிறேன். என்ன அப்படியே செய்யலாங்க. ராசாத்தி, நீ நாலெழுத்து படிச்ச புள்ள, நம்ம கிராமத்தோட சம்பிரதாயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. வரதா ஐயா? அத கொண்டாந்து இங்க வை. சரிங்க ஐயா. இது பாருமா ராசாத்தி, இந்த கிராமத்தோட சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா, புதுசா ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல வாழ்க்கப்பட வந்தாள்னா புகுந்த வீட்டுக்கு முன்னால குறுக்கால ஒரு வழக்கைய போட்டு வச்சு ஒரு படியில நெல்ல குமிச்சு வச்சு அதை தாண்டி உள்ள வர சொல்லுவோம். ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமி என்னைக்கு நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம். காலங்காலமா இந்த கிராமத்துல கடைபிடிச்சிட்டு வர அந்த வழக்கத்தை மாத்தாம உன் முன்னால ஒரு வழக்கைய போட்டு வச்சிருக்க, அந்த உலக்கையை நீ தாண்டி வர்றியோ இல்ல கழுத்துல கலக்கிற தாலியை கழட்டி அந்த உண்டியல்ல போடுறியோ அது உன்னோட பொறுப்பு. ஆத்த மேல பாரத்தை போட்டு இவ கட்டின தாலியை கட்டி இந்த உண்டியல போடுமா? இந்த ஊதாரியை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை காண போற? என்ன பொண்ணு தாயி, அன்னைக்கு என் பொண்டாட்டி தாலியை கட்டி அம்மன் கழுத்துல போட்டப்ப விரட்டி விரட்டி தடுத்தீங்க, இப்ப என்ன நாக்கு கூசாம தாலியை கழட்டி உண்டியல்ல போட சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சத்தி, உன் முடிவை நீயே சொல்லுமா. Thank you.
சாதி, நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணு. உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை எடுத்து வளர்த்த ஒரே காரணத்துக்காக சொல்றேன். இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற முடிவோடு தான் வந்திருக்கியாமா? முன்ன வச்ச கால பின்ன வைக்க தெரியாதத்த எனக்கு. அசோகவனத்துல சிறைப்பட்டதால ராமாயணத்துல சீதைக்கு பெருமை, துரியோதன சபையில அவமானப்பட்டதால பாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை, இத கட்டின மூல அடிமைப்பட்டதால இங்க இருந்தாதான் இந்த கிராமத்துல எனக்கு பெருமை. ரசாத்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியும் அத்த, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் பாண்டவ வம்சம், இத கட்டினவ ராவண வம்சம். என்னடா நம்ம அண்ணமாக வாழ்க்கையோட முடிவு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது முடிவில்ல, ஆரம்பம். தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்க. அறிவால் எடுத்து மஞ்ச கைத்த என் கழுத்துல கட்டினியோ அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன். உனக்கு அறிவால் தான் சொன்ன அறிவு சொன்ன இல்லங்கறது. எப்ப உனக்கு இந்த மஞ்ச கைத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரியலையோ அப்பவே உனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் இங்க இருக்க காரணமே இந்த மஞ்ச கயிறாலதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு மனைவி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன் கிடையாது. இந்த சமுதாயத்துல என்ன பெத்த அப்பா மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையணும் என்று இங்க இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாண கயிறு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கங்கண கயிறு. உனக்கும் எனக்கும் இதுதான் வேலி. உங்க ஆட்கள் வீட்டுல பண்ட மாதிரி எடுக்கிறாங்க. எடுத்து காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கறேன், உங்க கடனை எப்படியா திருப்பி கொடுத்துறேன். என் மானமே போகுது, எல்லாரும் பாக்குறாங்க. ஜமீன்தாரியா, உங்க கைய பிடிச்சு கெஞ்சி கேட்கறேன், வேண்டாம் ஐயா. ஐயா, என்ன ஜமீன்தார், என்ன இதெல்லாம் தெரியலையா? ஆதித்யா, பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும் போதாது, பொண்ணை பெற்றவன் கடன் பட்டிருக்காங்கிறது தெரியணும். அதனுடைய விளைவு தான் இது. இது மாதிரியா, நேற்று வரைக்கும் அவர் உனக்கு கடங்காரன், இன்னைக்கு அவர் என் மாமனார். அவர் பட்ட கடன் நான் அடைக்கிறேன். என்ன, கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கும். இந்த முன்னப்பிட்ட பேச்சில வச்சுக்காத, குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்ல முடியும்னா சொல்லியிருப்பேன். நீ நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேனா, குடும்பத்தையே நடுவீதி கொண்டு வரதுக்கு பணம் கொடுத்துருக்கல, அதனாலதான் முன்னப்பண்ணதா இருக்கும். ஆனா அதுக்காக உன்னை அடிக்கடி இங்க வர வைக்க மாட்டேன். நீ கொடுத்த பணம் உன்னை தேடி வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நீ தூக்கி எறிஞ்ச இந்த பாத்திர பண்டத்தை எல்லாம் உன் ஆளை வச்சு நீ எங்க எடுத்தியோ அங்க கொண்டு வைக்கிற. வைக்கலன்னா வைக்கிற. டேய், எல்லாரும் சீக்கிரம் உள்ள வைங்கடா. சும்மா இருக்கா டே, பரவாயில்லையா? உன் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான். போன விட